அப்ப அந்த சர்ச்சு போனதெல்லாம் 64 இல்லையா? கைசா இருக்குல பாதி இருக்குல அது பாதி உள்ள இருக்கு. ம் 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 உள்ள வந்து கோயில் பெரிய பெரிய கோயில் எல்லாம் உள்ள தான் இருக்கு. உள்ள இருக்கு எல்லாம் தண்ணி கடியில தண்ணி கடி உள்ள இருக்கு. உள்ள இருக்குது. இங்க கரண்ட் விஷயம் எதுவுமே இங்க கிடையாது. அங்க இங்க வாழ்வதமே இதுதான். 64 டிராக் இருக்கு பாருங்க பாக்கல. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஹெச்ஆர்எம் பிளாக்ஸ். எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்டு வித் ஹெவன் ரைடர்ஸ் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுற எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். இன்றைக்கி நாம் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா, மனுஷங்க வாழறதுக்கே தகுதி இல்லாத இடம்னு கவர்மெண்டால் முத்திரை குத்தப்பட்ட இடம், கோஸ்ட் வில்லேஜ். கோஸ்ட் டவுன், கோஸ்ட் வில்லேஜ் அப்படி பல பேரில் அழைக்கப்படுற இந்த ஊர் ஏன் இந்த நேம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 1964 வந்த சூறாவளி காற்றுல இந்த ஊரோட ஒரு பகுதி தண்ணிக்குள்ளே போனதாகவும் சுமார் 2000 பேர் வரைக்கும் இறந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. அதனால் மட்டும் இல்லை, அப்படி இறந்தவங்களோட ஆத்மாக்கள் இந்த பகுதியில் நைட் டைமில் சுற்றுறதாகவும் அந்த ஆத்மாக்கள் இங்கே வர்ற ஆளுங்களை வேட்டையாடுறதாகவும் சொல்லப்படுறாங்க. அதனால தான் இருட்டினதுக்கப்புறம் அங்கே போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டே பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, December 2004 அந்த கொடிய சூறாவளியின் 40th ஆண்டு நிறைவை ஒட்டி எல்லாரும் கூட்டினப்போ தனுஷ்கோடியை சுற்றி 1 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் தண்ணி உள்வாங்கினதாகவும் அதை நடந்து 3rd நாள் 2004 வந்த பெரிய சுனாமி வந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. ஆனால் இதுவரைக்கும் இங்கே போட்டிருக்கிற முடிச்சுகள் அவுக்கப்படாமல் தான் இருக்குது. இந்தியாஸ் லாஸ்ட் ரோடுன்னு சொல்கிற கோஸ்ட் வில்லேஜில் இப்போ அங்கே மிச்சம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40-50 தனி மீனவ குடும்பங்களும் அப்புறம் கொஞ்சம் கடைகளும் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் இருக்காங்க. கைஸ், லைஃப்பில் உங்களால் முடிஞ்சுன்னா ஒரு வாட்டியாச்சும் ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு போங்க. நல்லாயிருக்கு, ஒரு அட்வென்ச்சர் ஸ்பாட்னு கூட சொல்லலாம் இந்த கோஸ்ட் வில்லேஜ். '1964 டெஸ்ட்ராய் ஆன இந்த சர்ச், அந்த சுனாமியில் எல்லாம் அழிஞ்சு போய் இதோட மிச்சம் தான் இருக்குது இப்போ. அப்ப அந்த சர்ச்சு போனதெல்லாம் 64 இல்லையா? தட்டி விட்டு எடுப்பீங்க இல்லையா?